ஹலோ, ஸோ பார்ட் டூக்கு வந்து வெல்கம். இப்போ வந்து திரைக்கதை, அதாவது ஸ்க்ரீன் பிளே வந்து நம்ம எப்படி எழுதணும் அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்க போகிறோம். சொல்லப்போனால் ஸ்க்ரீன் பிளேக்கு வந்து ஒரு சர்டன் ஃபார்மேட் இல்லை, ஆனால் ஒரு வகையான ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது. அதை வந்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணியாகணும். நீங்கள் நெட்டில் வந்து ஏதாச்சும் ஒரு படத்தோட ஸ்க்ரீன் பிளே வந்து நீங்கள் தேடி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்டான ஃபார்மேட்ஸ் வந்து இருக்கும். சிலது வந்து கொஞ்சம் தூக்கி போட்டிருப்பாங்க, சிலது வந்து போல்டாக்கியிருப்பாங்க, சிலது வந்து இன்டென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களோட கதையை வந்து எனி ஒன் ஆஃப் தோஸ் ஃபார்மேட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி எழுதலாம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு பிளே எழுதுகிற மாதிரி உங்களோட கதையை வந்து எழுதக்கூடாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயில் ஒரு பேஜ் ஸ்க்ரீன் டைமில் 1 மினிட் இருக்கணும். அதுக்காக ஒரு சர்டன் ஃபாண்ட் வந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து அச்சீவ் பண்ண முடியும், கொரியர் நியூ. ஏன்னா இந்த ஃபாண்ட்டில் வந்து எல்லா லெட்டர்ஸுக்குமே ஒரே விட்த் தான். ஸோ நீங்கள் வந்து எப்படி டீட்டெயில் எழுதுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் சைஸ் வந்து 11 or 12 வந்து வச்சுக்கலாம். நான் யூஸ்வலி 11 point சைஸ் வந்து யூஸ் பண்ணுவேன். ஃபீச்சர் ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் 11 points யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு எந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. இப்போ முதல்ல பார்த்தோம் அப்படின்னா டைட்டில் பேஜ். இந்த பேஜுக்கு நீங்கள் வந்து சென்டர் லைன் பண்ணிட்டு நடுவில் உங்களோட ஸ்க்ரீன் பிளேயோட நேம் அண்ட் உங்களோட பேர் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஸ்க்ரீன் பிளே பை உங்களோட பேர், இல்லைனா நீங்கள் வந்து நிறைய பேர் எழுதுறீங்கன்னா உங்கள் எல்லாத்தோட பேரும். நீங்கள் சென்டர் லைன் பண்ணிட்டு ஸ்க்ரீன் பிளே பை ரைட்டர்ஸோட நேம்ஸ்லாம் நீங்கள் இல்லைன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே எழுதுறீங்க அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இப்போ ஷூட்டிங் வந்து ஈஸியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒவ்வொரு சீனையும் நம்பர் பண்ணணும். நம்பர் பண்ணால் மட்டும்தான் அந்த ஸ்கிரிப்டை வச்சு ஈஸியாக ஃபில்ம் பண்ண முடியும். ஸோ அதனால் ஒவ்வொரு சீனுக்கும் நீங்கள் வந்து நம்பர் கொடுத்துருங்க. சும்மா நீங்கள் வந்து 1 dot அப்படின்னு நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கீழே சீன் வந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ நீங்கள் வந்து ஒரு நான் லீனியராக நீங்கள் வந்து எடிட் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதாவது 2 scenes இருக்குது, ஒரு ரூமில் ஒருத்தன் இதை ஒன்று சொல்லிட்டு இருக்கிறான், அப்புறம் பார்க்கில் வந்து இன்னொருத்தன் அதே மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். ஸோ பர்சன் 1 வந்து ரூமில் தான் சொன்னதுக்கப்புறம் நீங்கள் வந்து பர்சன் பிக்கு வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க பார்க்கில் இருக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் பர்சன் ஏகே நீங்கள் வந்து கட் பண்ணுறீங்க ரூமில் இருக்கிறவன். ரூமில் அந்த டைமில் நடக்கிற அந்த கண்டினியூஸான திங்ஸ் எல்லாமே ஒரு சீன், பார்க்கில் கண்டினியூஸாக அந்த ஸ்பெசிஃபிக் டைமில் நடக்கிறது ஃபுல்லாக ஒரு சீன். ஸோ இதுக்கு வந்து நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்பர் போடக்கூடாது. ஸோ நீங்கள் வந்து பர்சனே இருக்கிற ரூம் வந்து காட்டுறீங்க அப்படின்னா 1A அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்க் வந்து நீங்கள் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 2A அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 1B அப்படின்னு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் பார்க்குக்கு போகிறீங்க அப்படின்னா 2B அப்படின்னு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்படிதான் நீங்கள் வந்து சீன் நம்பர் பண்ணணும். இப்போ ஒரு சீனுக்கு வந்து எப்படி ஹெட்டிங் போடுறது? யூஸ்வலி இது ஃபுல்லாகவே கேபிட்டல் லெட்டர்ஸ்லாம் போடுவாங்க எந்த இடம் அப்படின்னு. ஸோ இப்போ வந்து நீங்கள் ஒரு ரூம் வந்து ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அ ஸ்மால் ரூம் அப்படின்னு கொடுத்து ப்ராக்கெட்ஸில் நீங்கள் INT அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா இன்டீரியர், EXT அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா எக்ஸ்டீரியர். இப்போ உங்கள் சீனில் வந்து ரூம்லேருந்து ஒருத்தர் வெளியே வரான் அப்படின்னா interior/exterior, ஏன்னா இன்டீரியர்லேருந்து அவன் வெளியே வரான். ஆல்சோ நீங்கள் வந்து இன்னொரு ப்ராக்கெட்டில் வந்து டே, நைட், ஈவினிங் அதெல்லாம் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உங்களோட சீன் டிஸ்கிரிப்ஷன், இதில் நீங்கள் வந்து நல்லா டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணணும். ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், ஆனால் கண்டிப்பாக டீட்டெயிலிங் வந்து இருக்கணும். ஸோ இப்போ வந்து பர்சன் நேம் வந்து ஃபோன் வந்து பேசிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ஃபர்ஸ்ட்டு a man or a girl phone la vandu pesiittu irukranga adhe neenga eludha arambikkanum. So indha scene la neenga start pandreenga, eppadi start pandreenga? Suppose neenga vandu room kadavukku irundhu eppadi nolaiyreenga appadina neenga vandu ipo indha camera angles vandu eppadi eludhu appadina neenga kadukkanum. So camera angles vandu verum simple ah camera vandu indha mari pogudhu appadina bold la vandu neenga eludhikonga appadi enna reveal pandrathu appingiradha. Appo indha scene la vandu enna nadakkudhu appingiradhiyum neenga vandu appadi eludhikonga. Ana remember pannikonga neenga oru character oda peru illa andha character enna pandra appingiradhala neenga vandu ஸ்டோரி வந்து ப்ரோக்ரஸாக தான் நீங்கள் வந்து ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும். ஸோ அதனால் ஒரு படத்துலேருந்து எப்படி சொல்ல நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஸ்க்ரீன் பிளேலையும் நீங்கள் வந்து எழுதணும். ஏன்னா ஸ்க்ரீன் பிளே தான் ஒரு படத்துக்கான ஒரு பேஸே. அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கட்ஸ் எப்படி எழுதணும் அப்படிங்கிறது. ஒரு சீன் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரைட் லைன் பண்ணிட்டு கட் 2 அப்படின்னு போட்டு அடுத்த சீன் வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்பெஷல் கட் இருக்குது, அதாவது நீங்கள் வந்து ஷெர்லாக் மாதிரி சீரீஸ்லாம் பார்த்துருந்தீங்க அப்படின்னா நிறைய க்ரியேட்டிவான கட்ஸ்லாம் போடுவாங்க. மேட்ச் கட்டு, ஜே கட், எல் கட் அப்படின்லாம். இதை பற்றி நீங்கள் வந்து கண்டிப்பாக ரீசர்ச் பண்ணி ஆகுங்க. இதை இந்த சீரீஸில் வந்து எடிட்டிங் வரும்போது நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன். சம்டைம்ஸ் நீங்கள் வந்து கட் 2 பிளாக் ஸ்க்ரீன் அப்படின்னு நீங்கள் வந்து போடலாம். சப்போஸ் உங்களோட சீன் வந்து பிளாக் ஸ்க்ரீனுக்கு வந்து கட் ஆகுது அப்படின்னா. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், நீங்கள் வந்து ஒரு பேராகிராஃப் எழுதும்போது மேக் ஷுர் அந்த பேராகிராஃப் வந்து ஒரு 4-5 lines மேலே போகக்கூடாது. 5 lines மேலே போச்சு அப்படின்னா அந்த பேராகிராஃப் வந்து நீங்கள் பிரேக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்க்ரீன் பிளேயர் வந்து ஒரு முக்கியமான விஷயம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பார்த்தோன்னே அது வந்து படிக்கிற மாதிரி இருக்கணும். நீங்கள் வந்து ஒரு நாவல் ஓப்பன் பண்ணி ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கூடாது. ஏன்னா வந்து ஒரு ஸ்க்ரீன் பிளே பார்த்த உடனே புரியணும், ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போனால் தேடிட்டு இருக்கக்கூடாது எதையுமே. அதனால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சிம்பிளாக வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து டைலாக்ஸ் வந்து எப்படி எழுதுறது? இப்போ உங்களோட கேரக்டரோட நேம் வந்து சென்டர் லைனும் இல்லை 2 inch இன்டென்ட் கூட பண்ணலாம். இதை நான் வந்து கேபிட்டல் அண்ட் போல்ட் லெட்டர்ஸ் வந்து எழுதுறதுக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் ப்ராக்கெட்டில் போட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்த எமோஷனில் வந்து சொல்கிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் எழுதலாம். ஹாப்பி, சேட், ஸ்மைலிங் அந்த மாதிரிலாம் நீங்கள் எழுதலாம் ப்ராக்கெட்டில். அதுக்கப்புறம் ஃபோனில் பேசுகிறாங்க அப்படின்னா ஆன் ஃபோன் அப்படின்னு கூட நீங்கள் எழுதலாம். அப்புறம் அதுக்கீழே நீங்கள் வந்து என்ட்ரி கொடுத்து
உங்களோட கேரக்டரோட டைலாக் வந்து நீங்கள் எழுதலாம். ஸோ பேசிக்கலி ஒரு சர்டன் ரூல் அப்படிங்கிறது இல்லை, ஆனால் இந்த மாதிரி ஒரு ஃப்ரேம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் நீங்கள் வந்து கடைபிடிக்கணும். ஏன்னா மோஸ்ட் இம்பார்ட்டன் திங் என்ன அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸ்க்ரீன் பிளே வந்து உங்களுக்கு மட்டும் ஒரு கைட்லைன் இல்லை, ஆக்டர்ஸ், கேமராமேன், அசோசியேட் இவங்களுக்குலாம் ரொம்ப ஒரு பெரிய ஒரு கைட்லைன். ஸோ அதனால யாருனாலும் பார்த்தா அப்படியே அவங்களுக்கு வந்து புரியணும், ரொம்ப சிம்பிளாக இருக்கணும் பார்க்கவே. நான் யூஸ்வலி ஸ்க்ரீன் பிளே வந்து டைலாக்ஸ் மட்டும் தமிழில் எழுதுவேன், இங்கிலீஷ் ஸ்கிரிப்ட் அப்படின்னா இங்கிலீஷில் எழுதுவேன், ஆனால் மற்றது எல்லாமே நான் வந்து இங்கிலீஷில் தான் எழுதுவேன். அதாவது சீன் ஹெட்டிங், யார் பேசுகிற அப்படிங்கிறதுலாம், ஏன்னா தமிழில் வந்து கரெக்டான ஸ்பேஸ் இருக்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து இங்கிலீஷ்லேயே டைப் பண்ணி நல்லா பழகிட்டோம். ஸோ அவ்வளோதான், நான் வந்து அடுத்த பாட்டில் வந்து சந்திக்கிறேன். ஸோ அடுத்த பாட்டு வந்து ஸ்டோரி போர்டிங், இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளோட சேனலில் வந்து இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், நன்றி.